வணக்கம் தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பகுதியில் தாய் செய் நல விடுதி பேபிஹால் அருகே சாலையில் வழிந்தோடும் கழிவுநீர் காண்டு கொள்ளாத நகராட்சி உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் தாய் செய் நல விடுதி பேபிஹால் சாலையில் கடந்த நான்கு நாட்களாக கழிவுநீர் தொட்டியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் நோய்த்தொற்று நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபது அன்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா நோய் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் முன்னூற்றி இருபதாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட சாலையோர பகுதிகளில் உள்ள செடி கொடிகள் கழிவுநீர் கால்வாய்களை சீர்படுத்தும் பணிகளை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பெயரில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அவ்வாறு பணிகளை மேற்கொள்ளும் நகராட்சி ஊழியர்கள் முழுமையாக மேற்கொள்ளாமல் பாதியிலேயே சென்று விடுவதால் கழிவுநீர் கால்வாயில் அடைபட்டு பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் ஓடுவது வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக காந்தல் தாய் நலவிடுதி பேபி ஹால் பேபிஹால் பகுதியில் கடந்த சுமார் நான்கு நாட்களாக கழிவுநீர் தொட்டியிலிருந்து கசிந்து கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் ஐநூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் உதகை நகராட்சி நிர்வாகம் மற்றும் பணியாளர்களின் அலட்சியத்தால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ்